பூர்வகொடி இன மக்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளை திரும்ப வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சமாஜ்வாடி பார்பட் பிளாக் கட்சியினர் விவசாயி ஐயா கண்ணு முன்னிலையில் ஆதிவாசி உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சுமார் 13 கோடி மக்கள் பூர்வகுடியினர் வசித்து வருகின்றனர். இவர்களை 1916 பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் மலைவாழ் பூர்வகுடியினர், ஆதி பூர்வகுடியினர், குற்றப்பழங்குடி பூர்வகுடியினர், நாடோடி பழங்குடி பூர்வகுடியினர் என வகைப்படுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கிய சலுகைகளை தற்போதைய மத்திய மாநில அரசுகள் வழங்க மறுக்கிறது. சுமார் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பூர்வகுடியினர் மரபணுக்கள் தற்பொழுது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவின் ஜோதி மாணிக்கம் என்ற ஊரில் வசிக்கும் விருமாண்டி என்பவருக்கு உள்ள மரபணுவும் ஒன்றாக இருந்து வருகிறது. ஆகவே பிரிட்டிஷ் ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளை வழங்க வேண்டும். மத்திய அரசு ஓபிசி வகுப்பினருக்கு வழங்கிய 27% இடஒதுக்கீட்டில் 9% பூர்வகுடியினருக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பூர்வகுடியினர் தினமான இன்று பூர்வகுடி ஆடையில் ஆதிவாசி ஒடியில் திருச்சி அண்ணா சிலை அருகில் சமாஜ்வாடி பார்பட் பிளாக் சீர்மரபினர் நலசங்கம் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமாஜ்வாடி பார்பட் பிளாக் கட்சியின் நிர்வாகி காசிமாயன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நெல்லையினை வெளியே நின்ற போராட்டத்தை முதல் நடத்தியவையே பூர்வகுடி மக்கள் தான். அன்று வெள்ளையன் 1916 ஆதி பூர்வகுடி என்றும் குற்ற பரம்பரை பூர்வகுடி என்றும் எங்களை பிரித்து வைத்து டிஎன்சி சர்டிபிகேட் கொடுத்தார்கள். 79 அந்த டிஎன்சி சர்டிபிகேட்டை டிஎன்சி ஆக மாற்றினார்கள். இப்ப டிஎன்சி சர்டிபிகேட் கொடுத்து மத்திய சர்க்காருக்கு மட்டும் பயன்படும், மாநில சர்க்காருக்கு இல்லை என்று கூறுகிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். டிஎன்டி சர்டிபிகேட் கொடுத்தால் மட்டும் பத்தாது. ஓபிசியில் 27% இடஒதுக்கீட்டில் 9% இடஒதுக்கீட்டை கொடுக்க சொல்லி தேசிய பிற்பட்டோர் ஆணையம் உத்தரவு 2015 வழங்கியும் அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. பூர்வகுடி மக்கள் அந்த காலத்தில் இள தலைகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்த மாதிரி, அந்த காலத்தில் குச்சைத்தி வச்சு வாழ்ந்த மாதிரி வாழுகின்ற பிரிட்டிஷாரை முதல் எதிர்த்த இந்த பூர்வகுடி மக்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை வழங்க வேண்டும். எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எங்களை ஷெட்யூல்டு வகுப்பினராக, ஷெட்யூல்டு டிரைப்ஸ் என்ற இனத்திலே இந்த பக்க மக்களை சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. இந்த கோரிக்கையை தமிழக அரசும் மத்திய அரசும் நிறைவேற்றும் என்று நினைக்கின்றோம். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் இந்த பூர்வகுடி இளதலையோட கட்டோட டெல்லியிலும் சென்னையிலும் சாகு வரை போராடுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.